வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ஒரு பக்கம் உதவுறதுக்காக அதிரடியாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க இந்தியா, இன்னொரு பக்கம் ஒதுங்கி போறாங்க சீனா. அப்படி எந்த விஷயத்துல இந்தியா வந்து இப்போ களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா வந்து ஒரு அதிரடியான மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இனிமே சீனா துருக்கி நாடுகளுக்கு ஒரு சிறப்பு சலுகை அப்படின்னும், இதன் மூலமாக மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு தரமான பதிலடியையும் சம்பவத்தையும் நடத்தியிருக்காங்க ரஷ்யா. அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதே போல அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவை எதிர்த்து டீம் போட்டு மேற்குலக நாடுகளே போய் எதிர்த்துட்டு வர்றாங்க. இனிமே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னும், இந்தியா வந்து இப்போ முக்கியமான முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்ன, அதன் பின்னணியில இருக்கும் காரணங்கள் என்ன அப்படிங்கறதையும் நாம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். முதல் செய்தியாக ரஷ்யா போட்டிருக்கும் அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா எங்க உள்ள நுழையிறாங்க இந்தியா அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்திடலாம். ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கும் வகையில மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து ரஷ்யா மேல பல்வேறு தடைகளை விதிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையிலும் கூட ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா, எப்போதும் விடவும் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக எண்ணெய் எரிவாயு வர்த்தகத்துல ரஷ்யா வந்து தொடர்ந்து ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது மட்டும் இல்லாம, இந்தியா போன்ற பல நாடுகளுக்கு வரலாறு காணாத வகையில அதிக அளவிலான கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு ரஷ்யா வந்து மிகவும் முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு மாபெரும் வர்த்தக வழியை உருவாக்குவது மட்டுமில்லாமல், மேற்கத்திய நாடுகளுடைய தடையை துடைத்து எறியவும் இந்த மிக முக்கியமான முடிவு வந்து இருக்கு. ரஷ்ய அரசின் முக்கிய அதிகாரியான பாவல் ஜவல்னி அவர்கள் அந்த நாட்டு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை மேற்கத்திய நாடுகள் வாங்க விரும்பினால் ரூபில் மற்றும் தங்கத்தின் வாயிலாக வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இதே போல சீனா மற்றும் துருக்கி போன்ற நட்பு நாடுகளுக்கு தங்கள் சொந்த நாணயங்கள் வாயிலாகவோ அல்லது விருப்பம் இருந்தால் முன்னணி கிரிப்டோ கரன்சி வாயிலாக கூட கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு பெற முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. நீண்ட காலமாக சீனாவுக்கு ரூபில் மற்றும் யுவான் வாயிலாகவும், துருக்கியுடன் லிரா மற்றும் ரூபில் வாயிலாக வர்த்தகம் செய்ய அழைப்பு விடுத்து வருகிறோம். தற்போது பிட்காயின் போன்ற முன்னணி கிரிப்டோ கரன்சி வாயிலாகவும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வந்து விற்பனை செய்ய நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். அதனால துருக்கி சீனா வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி எங்க கிட்ட இருந்து எரிவாயுவை நீங்க வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய எனர்ஜி கமிட்டியின் தலைவர் பாவல் ஜவல்னி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற முன்னணி நாடுகள் விதித்த பல தடைகளில் வெளிநாட்டுக்கு மத்தியில் பணம் பரிமாற்றம் செய்யப்படும் ஸ்விப்ட் சேவையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால பிற நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய தத்தம் நாடுகளின் நாணயத்தின் வாயிலாக செய்ய துவங்கியது. ஆனா பிற நாடுகளுடைய நாணயங்களில் வர்த்தகம் செய்யும் சில பிரச்சனைகள் இருக்கும் காரணத்தினால, ரஷ்யா வந்து இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும் அப்படிங்கறதுக்காக பிட்காயின் மற்றும் இதர முக்கிய கிரிப்டோ கரன்சி வாயிலாக வர்த்தகம் செய்ய அனுமதி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி, அதை உறுதி செய்யும் வகையில ரஷ்யா வந்து பிட்காயின் வாயிலான பண பரிமாற்றத்தை நடைமுறை செய்ய துவங்கியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட உலக நாடுகள் கூட பிட்காயின் வாயிலாக பண பரிமாற்றம் செய்யும் அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக ரஷ்யா மேற்கத்திய நாடுகள் தடை விதிக்கப்பட்ட போதும் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற இருக்காங்க. இது அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னா மிகையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய வர்த்தகத்துல பிட்காயினுடைய விலை வந்து 1.5% சரிந்து 44,358 டாலராக இருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ரஷ்யா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்க நடத்தி சீனா துருக்கிக்கு மட்டுமில்லாம பல நாடுகளுக்கு ஒரு சிறப்பு சலுகையை கொடுத்திருக்காங்க. இது ஐரோப்பா நாடுகளுக்கும் குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடி, ஏமாற்றம் அப்படின்னே தான் சொல்லணும். எப்படியாவது ரஷ்யாவை மடக்கி பிடிச்சிடணும்லாம் பார்த்தாங்க. ஆனா ஒண்ணுமே ரஷ்யா கிட்ட வேலைக்கு எடுபடலை அப்படின்னே தான் சொல்லணும். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உதவுவதற்காக களமிறங்கின இந்தியா உடனடியாக ஒதுங்கி போறாங்க சீனா. அதாவது இலங்கை பொருளாதார வீழ்ச்சியில இப்ப இந்தியா வந்து உதவி செய்ய களமிறங்கி இருக்காங்க. இதனுடைய பின்னணி செய்திகளை பார்த்திடலாம். கடந்த சில மாதங்களாகவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில இலங்கை சிக்கி தவிச்சிட்டு வருது. உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்ததுனால மக்கள் வந்து எதுவும் கிடைக்காம திண்டாடுறாங்க. ஒரு தரப்பினர் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு இடங்கள்லையும் போராட்டங்கள்லையும் வன்முறையிலையும் ஈடுபட்டு தான் வர்றாங்க. மற்றொரு தரப்பினர் இனி இலங்கையில நம்மளால வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து கடல் வழியாக அகதிகளாக தப்பிச்சுட்டு வர்றாங்க. கணிக்க முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது இலங்கை. இதனால உணவு பற்றாக்குறை தலை விரித்து ஆடுது. தட்டுப்பாடு காரணமாக விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்ணை முட்டும் அளவுக்கு சென்றுட்டு இருக்கு. பலர் வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கிறாங்க. உணவு மட்டும் இல்லாம எரிபொருட்கள் தட்டுப்பாடும் ஏற்பட்டு இருக்கு. பல மணி நேரம் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மேலும் இலங்கையில நாளுக்கு நாள் உணவுப் பொருட்களுடைய விலையேற்றத்தினால பதற்றம் வந்து அதிகரிச்சுட்டு வருது.
நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர மக்களுடைய சேமிப்பும் நாளாக நாளாக கரைந்துட்டு வருது. இதனால தற்போது தமிழ்நாட்டுக்கு வரும் அகதிகளை காட்டிலும் இனி வரும் காலங்களில் இலங்கை அகதிகள் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு புலனாய்வு நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இலங்கையுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்நிய செலாவணி வீழ்ச்சி தான் காரணம். அரசின் கையிருப்புல இருந்த வெளிநாட்டு பணம் குறைஞ்சதுனால வெளிநாடுகள்ல இருந்து இலங்கையால எதையும் இறக்குமதி செய்ய முடியல. முக்கிய பொருட்களான சர்க்கரை, பருப்பு, பெட்ரோல், காகிதம், மருந்துகள், சிமெண்ட் போன்றவற்றை வெளிநாடுகள்ல இருந்து இலங்கை வந்து இறக்குமதி செஞ்சுட்டு வருது. இவற்றை இறக்குமதி செய்திட முடியாமல் தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால விலை வந்து இப்போ விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கு. மேலும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில சிக்கி என்ன செய்யறன்னு தெரியாம தவிச்சிட்டு வரும் இலங்கை அரசுக்கு இது கூடுதல் சவாலாகவே இருக்கு. கடந்த வாரம் இலங்கை பொருளாதார நெருக்கடி குறித்து அந்த நாட்டுடைய அதிபர் கோத்தபய ராஜபக்சே என்ன சொன்னார்னா, இலங்கையுடைய வர்த்தக பற்றாக்குறை 10 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதற்கு முக்கிய காரணம் முந்தைய ஆண்டுகளை விட கடந்த ஆண்டு அந்நிய பொருட்களை அதிக அளவில் இலங்கையில வந்து இறக்குமதி செய்தது. ஆனால் இலங்கை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களுடைய மதிப்பு மிக குறைவு. இதுதான் இலங்கையிடம் வெளிநாட்டு நாணயம் குறைவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் கடந்த மார்ச் 17 இலங்கைக்கு 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை, அதாவது மருந்துகள், உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய சரக்குகள் வாங்குறதுக்கு இந்தியா கடனாக கொடுத்திருக்காங்க. கடந்த மாதம் 500 மில்லியன் டாலரை, அதாவது பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்காக இந்தியா வந்து இலங்கைக்கு கடனாக வழங்கி உதவி செஞ்சாங்க. இந்தியா இத்தனை உதவிகளை வழங்கி இருக்கும் அதே நேரம் இலங்கையுடைய நெருங்கிய நட்பு நாடான சீனா பெரிய அளவுல தோள் கொடுக்கவில்லை அப்படிங்கிற செய்திகள் இப்ப எழுந்திருக்கு. இலங்கையுடைய தற்போதைய நிலைக்கு சீனாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவிடம் கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்னதாக இலங்கை வந்து உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக பெற்ற 5 லட்சம் பில்லியன் டாலர் கடன் தற்போது அதன் தலைமேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கு. எதிர்கால திட்டமிடல் இல்லாம கடன் வாங்கி குவித்ததன் விளைவை தற்போது இலங்கை வந்து அனுபவிச்சுட்டு வர்றாங்க. இலங்கை இத்தகைய கடன் சுமையில் சிக்கி தவிக்க முக்கிய காரணம் சீனா. காரணம் இலங்கையில கொண்டு வந்த துறைமுகம் மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள் தான். குறிப்பாக ஹம்பன் தோட்டாவில் சீனா அமைக்கும் துறைமுகத்துக்கு அப்போதே எதிர்ப்புகள் எழுந்தது. இலங்கை வந்து சீனா காலனி ஆதிக்கத்திற்குள் சென்று விடுமோ அப்படிங்கிற அச்ச குரல்களும் ஆங்காங்கே ஒழிச்சது. ஆனால் அதை அப்போது செவிசாய்க்காமல் ஒடுக்கிய இலங்கை அரசு இப்போது அதன் விளைவை வந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இலங்கைக்கு உடனடியாக உதவுவதற்கு இந்தியா முன்வந்திருக்காங்க. ஆனா சீனா வந்து எந்த உதவியும் செய்யாம ஒதுங்கி போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. சீனாவை நம்பினோர் கடைசியில தெருவுல நிப்பாங்க அப்படிங்கிறத இலங்கை மூலமாக மற்ற உலக நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதாம் நம்முடைய கருத்தாக இருக்கு. சீனாவை நம்பி களத்துல இறங்கினா, சீனாவை நம்பி கடன் வாங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கறதுக்கு இலங்கை இப்ப ஒரு உதாரணமாக இருக்கு. அதனால சீனாவை நம்பி யாரும் கடன் வாங்காதீங்க அப்படிங்கறதாம் உலக நாடுகளுடைய எச்சரிக்கையாக இருக்கு. இலங்கையை தொடர்ந்து அடுத்து பாகிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கும் நிலை கூட ஏற்படும் அப்படின்னு இப்ப வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. அதனால நாம அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா மேல விதிக்கப்பட்டு இருக்கும் பொருளாதார தடைகள் காரணமாக இந்தியா இனிமே எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கறதை மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்ய விவகாரத்துல மேற்கு உலகமே ரஷ்யாவை எதிர்த்தாலும் இந்தியா இதுவரைக்கும் ரஷ்யாவை எதிர்க்கல. இந்த நிலையில தான் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டு இருக்கும் பொருளாதார தடைகள் காரணமாக இந்தியா எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கறத மத்திய அரசு வந்து யோசனை செஞ்சுட்டு வருவதாக நம்முடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சரான மீனாட்சி லேகி அவர்கள் என்ன பேட்டி அளிச்சிருக்காங்க அப்படின்னா, போர் காரணமாக ரஷ்யா மேல பல நாடுகள் தடைகளை விதிச்சிருக்காங்க. இது சர்வதேச பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல சர்வதேச அளவுல சப்ளை செயின் எனப்படும் வர்த்தகம் பாதிக்கப்படும். ஏற்கனவே எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்விற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கிவிட்டது. இதை பற்றி நாம ஆய்வு செஞ்சுட்டு வர்றோம். ரஷ்யா மீதான பொருளாதார தடை இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு வர்றோம் அப்படின்னும், இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுல பிற நாடுகள் தலையிட முடியாது அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது இரண்டு நாட்டு கொள்கை ரீதியிலான உறவு, உக்ரைன்ல நடக்கும் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்தியா கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ரஷ்யாவுடைய போர் மற்றும் பொருளாதார தடையினால இந்தியா எப்படி பாதிக்கும் அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்டு வர்றதாக அவர் சொன்னவரு. இதை வைத்து பல்வேறு முக்கிய முடிவுகள் வரும் நாட்கள்ல எடுக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.